ஆதியாகமம் 7 அதிகாரம் 1 வசனத்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ளாக பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். குடும்ப சாட்சி, குடும்ப ரட்சிப்பு, குடும்ப சாதனை ஆண்டவர் நம் பட்சத்தில் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக நாம் காக்கப்படுவது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது மாத்திரமல்ல, முழு குடும்பமாக சேர்ந்து ரட்சிக்கப்படவும் அவருடைய ராஜ்யத்தை கட்டவும் நித்திய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கவும் ஆண்டவர் விரும்புகிறார். யோசுவாதை தான் சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி. புதிய ஏற்பாடெல்லாம் பார்க்குறோம், கொர்னேலியு வீட்டார், அந்த சிறைச்சாலை அதிகாரி தளபதி அவனும் வீட்டாரும். தேவனுடைய சித்தம் என்னவென்றால் வீட்டார் எல்லோரும் ரட்சிக்கப்படுவது, வீட்டோர் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, வீட்டார் எல்லோரும் நித்திய மாட்சிமைக்குள்ளாக மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பது. God bless you.